நான் திண்டுக்கல்ல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன். நான் ஏஎல்பிகே வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னன்னா, எங்க அக்கா தான் காரணம். எங்க அக்கா ஒரு காலகட்டத்துல வந்து அவங்க பொண்ணு திருமணத்திற்காக இந்த மாதிரி ஏஎல்பின்னு சொல்றாங்க, லக்கணம் மாறுன்னு சொல்றாங்க, தஞ்சாவூர்ல வந்து சாந்தி தேவின்னு ஒரு மேம் இருக்காங்க, அவங்க கிட்ட பாக்கலாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கும்போது, நான் வந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க, வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பேசாம இரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி இதுக்குள்ள வந்தேன்னு எனக்கே தெரியல. நான் வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட போனேன், போயிட்டு பலன் கேட்க போனோம். நாங்க வந்து நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கோம். இப்ப பார்த்துட்டு இருக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே வந்து செய்வோம், பலன் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட நான் வந்து போய் ரீசெண்டா வந்து கேட்கும்போது, அவர் சொன்னது வந்து, நான் என்னோட விருப்பத்தை நான் சொன்னேன் இப்படி கத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் கொஞ்சம் அவரு தரப்புல இருந்து கொஞ்சம் அகேன்ஸ்டா, நம்மளுக்கு அகேன்ஸ்டா பதில் சொன்ன மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் நான் திரும்ப எப்படி ஏஎல்பிக்குள்ள வந்தேன்னு எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. நான் உள்ள வந்துட்டேன், உடனே சாந்தி தேவ கான்டாக்ட் பண்ணி நான் கிளாஸ்க்கு வர்றேன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து அவருக்குமே ஒரு அந்த பழைய அந்த ஜோதிடருக்குமே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இதுக்கு வந்ததுக்கு காரணம், மறைமுக காரணமா அவர் கூட இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நான் பேசிக்கா வந்து ஒரு சோம்பேறின்னு கூட சொல்லலாம் சார். காலையில வந்து என்னால எல்லாம் எந்திரிக்கவே முடியாது. எனக்கு வேலைகள் இருக்குன்னா மட்டும்தான் நான் எந்திரிப்பேன், இல்லைன்னா கண்டிப்பாலுமே எந்திரிக்க மாட்டேன். அப்படி இருந்து இப்போ இந்த இதுக்கு எந்திரிச்சு, எந்திரிச்சது மட்டும் இல்லாம அதோட பலனை நான் வந்து உணர்வு பூர்வமா உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா, முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, சாருக்கு நன்றி சொல்றது மட்டும் இல்லாம சார் குடும்பத்துக்கும் சேர்த்து சொல்லணும். ஏன் அப்படின்னா, சார் குடும்பம் சாருக்கு வந்து அவங்க அம்மா கொடுக்கலாம் பர்மிஷன் கொடுக்கலாம், சரி பையன் எது வேணாலும் செய்யட்டும் அப்படின்னு, அவங்க அப்பா ஏதோ அவன் போக்குல விட்டுறலாம் அப்படின்னு கூட பர்மிஷன் கொடுக்கலாம். ஆனா அவங்க மனைவி வந்து இதுக்கு இவ்வளோ பெரிய பர்மிஷன் கொடுத்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, சார் மூலமா அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்கங்கும் போது கண்டிப்பாகவுமே அவங்க மனைவிக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணும்னா, எல்லாருமே சொல்லிட்டாங்க, எனக்கும் அது ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. அந்த சாஃப்ட்வேர்லாம் சார் எப்படி வந்து இவ்வளோ தூரம் உருவாக்குனாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. அடுத்தபடியாக வந்து இன்னொன்று சொல்லணும் என்னன்னா, வந்து நான் வந்து இப்போ இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட போய் என்னை குழப்பி விட்டு ஒரு 3 மாசமா ரொம்ப தடைப்பட்டு போச்சு. இது வந்து இப்போ எனக்கு ஏஎல்பிக்குள்ள உள்ள வந்ததுக்கு, கிரகங்கள் அதாவது கடவுள்கள் ஒரு பக்கம் போனா கிரகங்கள் வந்துதான் நம்மளோட இதை அமைக்கிறாங்க அப்படிங்கும் போது, இந்த கிரகத்துக்கெல்லாம் அதிபதி சூரிய பகவான் அப்படின்னா, அந்த சூரிய பகவானா சார் வந்து என்னோட வாழ்க்கையில ஒரு ஒளியேற்றி வச்சிருக்கிறாரு, நான் அப்போ வந்து சூரிய பகவானா தான் சாரை பாக்குறேன், அந்த ஒளிய வந்து அணைய விடாம நான் தூண்டி விட்டு நெருப்பு எண்ணெய் ஊத்தி நான் கொண்டு போறது என் கையில தான் இருக்கு. எனக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் வந்திருக்கு, நிறைய இதெல்லாம் இருக்கு, என்னோட தேடுதல்கள் நிறைய இருந்துட்டே இருந்துச்சு. என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன இழந்தாலும் பாத்துக்கலாம், எவ்வளோ சொத்து போனாலும் பாத்துக்கலாம், பிள்ளைகளை நல்லா வளர்த்தணும் நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிற காலகட்டத்துக்கு எனக்கு மனசு தைரியம் நிறைய இருந்துச்சு. சுத்தி இருக்கவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினைச்சேன். அப்போ எனக்கு கடைசியா வந்தது என்னன்னா, பிள்ளைகளை நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிற காலகட்டத்துல என்னோட பொண்ணுக்காக நான் இதுல வந்தேன்னு கூட சொல்லலாம். பொண்ணுக்கு வந்து மருத்துவத்துறை அமையுமா அமையாதா அப்படிங்கிறது அவனா அவளோட எண்ணங்கள் எல்லாமே வந்து இதுலதான் இருக்கு. நான் இதுதான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கா. வெளியில அவளை வந்து ஒரு மாதிரி நான் காமிச்சுக்கிட்டு இருந்தாலும், உள்ள அவ படிச்சுட்டு இருக்கிறது யாருக்கும் தெரியாத அளவுக்கு நீ உன்னோட எண்ணங்களை நீ வந்து பண்ணு அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்து பண்ணிட்டு இருக்க காலகட்டத்துல நான் உள்ள வரும்போது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இதுல வந்திருக்கு. அவளுக்கு 8ங்கிற காலகட்டம் எப்படி அமைஞ்சுது அந்த படிப்பு அப்படிங்கிறத பார்க்கும்போது, எனக்கும் இந்த சமயம் இந்த 8ங்கிற ஒரு ஜோதிடம் சம்பந்தமான படிப்பு அமையும் அப்படிங்கிறது எனக்கு இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா தெரிஞ்சுது. உணர்வுகள் நல்லா இருக்கு, எவ்வளவு பணம் போனாலும் போயிட்டு போகுது. நான் இதுக்குள்ள வந்ததுக்கு நான் முதல்ல நான் நினைப்பேன் எப்படின்னா, என்ன கிரகமோ தெரியல, நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ தெரியல, இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எதா இருந்தாலும் ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாருக்கு எப்படி ஒரு வெற்றி கிடைச்சிட்டு இருக்கோ கிடைச்சதோ அது போல நம்மளும் நம்மளோட வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது என்னோட மனசுல உறுதியா நான் உணர்ந்தது இது அப்படிங்கறத சொல்லிக்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்து எனக்கு சாந்தி தேவி மேம் பத்தி கொஞ்சம் சொல்லணும். சாந்தி தேவி மேம் வந்து நான் எனக்கு வந்து மென்டரா இருக்காங்க அப்படின்னா, அவங்ககிட்ட நான் ஒரு சந்தேகத்தை கேட்டாலோ இல்ல நான் ஏதாவது சொன்னாலோ வந்து அவங்க எப்படி அதை கொண்டு வருவாங்கன்னா, கரெக்டா இருந்தா கரெக்டு, தப்பா இருக்கும் பட்சத்துல நான் அதை வந்து உணர்ந்து அதை புரிஞ்சு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிதான் என்னை வந்து திரும்ப அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே அந்த வந்து அந்த அந்த கேள்விக்குரிய பதில நானே உருவாக்குற மாதிரியே செய்யறாங்க. இந்த கிளாஸ்ல இருந்து அவங்கள இருந்து அவங்கள தனிப்பட்ட முறையில நான் பார்க்கும்போது எல்லாமே கரெக்டா வந்து நம்மளுக்கு உணர்வுகள் நம்மளுக்குரிய விடை நம்மளுக்கிட்டயே இருக்கு அப்படிங்கறத கொண்டுட்டு வர்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது எனக்கு எப்படி அப்படின்னா ஒரு வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையை நெறிகாட்டுதலுக்கு நானே உள்ள வந்திருக்கேன். இதுக்கு அமைப்பை கொடுத்தது, இது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அனைத்து குருமார்களுக்கும் ஐயா மூர்த்தி ஐயாவுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான வணக்கங்கள்.